முதல்ல வந்து இந்த திரைப்படம் என்ன பேருன்னு கூட சொல்லலை. இந்த விழாவுக்கு என்னையா அழைச்சாங்க. பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு நிகழ்வு இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்குது, வாங்க அப்படின்னு என்ன பேருன்னு கேட்டால், அவர் வந்து பேரெலாம் தெரில, நீங்கள் வாங்க, யார் நம்ம செந்தூரன், அவர் என்னுடைய நீண்ட கால ஒரு 25 ஆண்டு கால நண்பர், தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு களமாடி வருகின்ற ஒரு அருமையான உறவு அவர். அதனால் அவர் சொல்லிட்டாரு, அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் என்ன ஏதுன்னு கேட்குறதில்ல, அதனால் நான் வந்து இங்கே வரேன்னு சொல்லியிருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த என்ன ஒளிபரப்புனாங்களே, அப்போ தான் தெரியும் இது நடிகை மீரா மிதுன் நடித்த ஒரு படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வர அவர் சொல்லலை. இந்த இன்விடேஷனில் கூட அவர் வந்து அப்படி போட்டது மாதிரி எனக்கு தெரில, அவங்க பேர் கூட அதில் இருக்கா இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் உண்மையாகவே நடிகை மீரா மிதுன் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா வந்து என்ன இஷ்யூ மட்டும்தான் பார்க்குறோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதோ இல்லை வந்து அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்போ இந்த படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு நேற்றைக்கு பார்த்தோன்னா அவங்கள காணோம்னு சொல்லி தான் செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, யார் நடிகை மீரா மிதுனை காணோம்னு, பேயை காணோம்னு இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஆடியோ ரிலீஸில் நம்ம வந்து உட்கார்ந்துருக்குறோம். அந்த படத்துடைய ஹீரோயினும் அவங்க தான் சொல்லி சொன்னாங்க, பொருத்தமாக இருக்குது காணோங்கிறது சொன்னேன் நான். அப்போ இந்த சூழலில் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு வழக்கு தொடுத்தோம், அவர் மரியாதைக்குரிய செந்தூரன் அவர்கள் சொன்னாங்க, செல்வரசன் சொன்னாங்க, எனக்கு அவங்க யார் என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி பேசுனாங்க, ஒரு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வழக்கமாக ஒரு புகார் கொடுப்பது உண்டு. அந்த புகாரின் அடிப்படையில் வந்து காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, யார் என்ன நமக்கு வந்து தெரியாது. அதற்கு பிறகுதான் இவங்க வந்து எங்கள் படத்தில் தான் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த வழக்கு, அதாவது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து நோ காம்ப்ரமைஸ், எந்த இடத்துலையும் வந்து இந்த வழக்கின் அடிப்படையில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து இயக்குநர்கிட்ட சொன்னேன். ஆனாலும் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிமன்றத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் என்ன மாதிரி விளக்கம் கொடுக்குறார்களோ அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையில் தான் நம்ம வந்து சொன்னோம். ஏன் இந்த இடத்துல இந்த திரைப்படத்தில் நம்ம இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். இந்த படம் வெற்றி பெற வேண்டும், 100 நாட்கள் ஓட வேண்டும். இன்றைக்கி வந்து 100 நாட்கள் ஓடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 20 நாட்கள் ஓடினாலே இந்த படம் வெற்றிகரமான படம் தான். பொதுவாக நாங்கள் வந்து இந்த புகார் கொடுத்துருக்குறோம், புகார் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க, வழக்கில் வந்து அவங்க வந்து கைதாகியிருக்கிறாங்க. இன்றைக்கி காணோம், கடைசியாக கூட அவங்க வந்து இந்த படத்தை முடிப்பதற்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் தான் வந்து படத்தை முடித்தோம்னு சொல்லி சொன்னாங்க.